ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் லாவண்யா. டுடே நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 2.5ல 10th சம் தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷனில் பாருங்கள், ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசை ஈக்குவல் டு 20 இருக்கை. இப்போது இதை நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோன்னா, முதல் உறுப்பு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போது எனக்கு முதல் உறுப்பு கிடைச்சிருக்கு. முதல் உறுப்பு ஈக்குவல் டு 20. இப்போது முதல் உறுப்பு எப்படி எழுதுவோன்னா, ஏ ஈக்குவல் டு 20 எழுதிக்கிறேன். இப்போது நான் முன்னாடி கணக்குலாம் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் ஏன்னு சொல்லுவோம், அல்லது T1. ஏன்னா இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லோ, T2 - T1. அப்போது ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பரை நம்ம T1 எடுத்துப்போம். அப்போ இந்த 20 T1 ஈக்குவல் டு 20 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டி வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி ஏ எனக்கு 20 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஏ இப்போது ஒவ்வொரு வரிசையிலும் 2 இருக்கைகள், 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2D. 2 இருக்கைகள் கூடுது இல்லைங்களா? அப்போ ஏ 20னா 20 ப்ளஸ் 2 இருக்கை கூடுதலாக இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் 2D-னா 20 ப்ளஸ் 2 × 2, 2 இருக்கையாக ஒவ்வொரு இருக்கைக்கும் அப்புறம் வர சொல்ல 2 கூடுதலாக, முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எனக்கு ஏ ப்ளஸ் டி என்ன வரும்னா 22 வரும். ஏ ப்ளஸ் 2D என்ன வரும்னா, இது 2 × 2 = 4. அப்போ 20 - 4 கூட்டினா 24 வரும். இப்போ எனக்கு இது T1-னா, இது நான் T2 எடுத்துப்பேனா, இது T3. இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம் வாங்க. டி ஈக்குவல் டு T2 - T1. எனக்கு T2 உடைய வேல்யூ வந்து 22. அப்போது டி ஈக்குவல் டு 22 - 20. இப்போது டி ஈக்குவல் டு 2. இப்போ ஏவும் கிடச்சிருச்சு, டியும் கிடச்சிருச்சு. இப்போ அவங்க க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும். கடைசியாக எத்தனை கொடுத்துருக்காங்க, 30 வரிசைகள் உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு என்னென்னா, n என்னென்னா 30. அப்போது T30 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 × D. இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ 30 நான் இங்கே எடுத்திருக்கேன், TN ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போது T30 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, ஏவுடைய வேல்யூ எனக்கு என்னென்னா 20 ப்ளஸ் என்னுடைய வேல்யூ 30 - 1 × Dயுடைய வேல்யூ 2. ஓகேங்களா? 20 ப்ளஸ் இது 30ல் 1 போச்சுன்னா 29 தான் வரும், × 2. 29 2 பெருக்குனா 9 × 2 = 18, 8 மீதி 1, 2 × 2 = 4, 4 × 1 கூட்டினா 5. ஓகேங்களா? இப்போது 20 ப்ளஸ் 58, இந்த 58 20 நான் கூட்டுறேன், கூட்டினா எனக்கு 78 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போது மொத்தம் எத்தனை இருக்கைகள் இருக்குதுன்னா, தேர்ஃபோர் T13 78 இருக்கைகள் லாஸ்ட்டாக இருக்கும். இதோட இந்த சம் முடியுது, 10th சம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.